வணக்கம். சிங்கப்பூரில் தமிழ் மேடை நாடகங்களின் வளர்ச்சிக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது. சமூக நலனை அடிப்படையாக கொண்டு ஆரம்பகால தமிழ் மேடை நாடகங்கள் இங்கு அரங்கேற்றம் கண்டன. இன்று அரசாங்கத்தின் ஆதரவாலும் மேடை நாடக கலையில் கலைஞர்களுக்கு இருக்கும் ஆதரவாலும் நாடகத்துறை அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது. 1900 ஆண்டுகளின் தொடக்கத்திலிருந்தே சிங்கப்பூரில் தமிழ் நாடகங்கள் மேடையேறின. தமிழ்நாட்டிலிருந்து சில நாடகக் குழுக்கள் இங்கு வந்து அவற்றை படைத்தன. 1950கள் வாக்கில் சிங்கப்பூரிலேயே சில உள்ளூர் நாடகக் குழுக்கள் தோன்றி நாடகங்களை படைக்கத் தொடங்கின. நிதி பற்றாக்குறை, நடிகைகள் பற்றாக்குறை, நன்கொடையாளர்கள் பற்றாக்குறை போன்றவற்றால் தமிழ் மேடை நாடகத்துறை மிகச் சிரமமான காலகட்டத்தை எதிர்நோக்கியது. தமிழின் மீதும் நாடகத்தின் மீதும் பற்று கொண்டிருந்த ஒரு சிலரின் அயராத முயற்சியால் தமிழ் மேடை நாடகத்துறை அழிந்துவிடாமல் இருந்தது. தமிழ் மேடை நாடக கலைஞர்கள் தங்கள் வாணியில் சொந்தமாக சிங்கப்பூர் கதைகளை உருவாக்கி வருகின்றனர் என்று எண்ணும்போது நிறைவாக உள்ளது. அவர்களுடைய எண்ணங்களை இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து கேட்போம். 25 சிங்கப்பூரின் இளைய தலைமுறையினர் கைகளில் தமிழ் மேடை நாடகம் புதிய உச்சங்களை தொடும் அளவுக்கு செழித்து வளர்ந்து வருகிறது. தனித்து இயங்காமல் அவர்களது திறமைகளை ஒன்று கூட்டி செயல்பட்டு சில பிரம்மாண்டமான மேடை படைப்புகளை உருவாக்கி வருகின்றனர் இளம் கலைஞர்கள். அரசு அரங்க அமைப்புலாம் பிரமாதமா இருக்கியா? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லையா? எந்த ஒரு விஷயத்துக்கும் சரியான ஆளை தான் தேர்ந்தெடுப்பீங்க. இந்த பையன் வரதன் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கச்சிதமா முடிச்சிட்டான். அவன் அமைச்ச மேடைக்கு ஏத்த மாதிரி மேடையில ஏறினவங்களும் கம்பீரமா அழகா பேசிட்டு போயிட்டாங்கய்யா. உண்மைதான்யா, இந்த விழா பலருக்கு குறிப்பா இளையர்களுக்கு அவங்க திறமையை வெளிக்காட்டுற நல்ல தலமா அமைஞ்சிருக்கு. அண்மைய ஆண்டுகளில் முரசு, ஒத்தெல்லோ, குள்ளநரி போன்ற பிரம்மாண்டமான படைப்புகள் பல சிங்கப்பூர் மேடை நாடக பிரியர்களுக்கு விருந்து படைத்துள்ளன. கடந்த சில ஆண்டுகளில் அதிகம் பேசப்பட்ட நாடகத்தின் இயக்குனர் தற்கால தமிழ் மேடை நாடகம் பற்றிய தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறார். ஒத்தெல்லோன்னு ஒரு நாடகம் டைரக்ட் பண்ணேன். ஒத்தெல்லோ வந்து முதல் முறையாக அது எந்த குழுவிலையும் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாடகம் போட்டோம். அதோடய பர்பஸ் என்னென்னா, ரவீந்திர நாடகக்குழு இருக்குது, அவான் நாடகக்குழு இருக்குது, நிறைய குழுக்கள் இருக்குது. ஆனால் எந்த குழுலையும் நீங்கள் இல்லாமல் ஒரு நாடகம் போடலாம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை கொடுக்கறதுக்காக எல்லா குழுவும் சேர்ந்து போட்ட நாடகம் தான் ஒத்தெல்லோ. ஸோ அது ஒரு ஒரு நல்ல யுனைடெட் எஃபர்ட் விச் வாஸ் ஒத்தெல்லோ, விச் வாஸ் வெரி வெல் ரிசீவ்ட். இது செஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, தமிழ் ஷேக்ஸ்பியர் ஏன் சொந்தமாக எழுத மாட்டிங்களா, ஏன் ஃபன்னாக எழுத மாட்டிங்களா, காமெடி எழுத மாட்டிங்களா, தியேட்டர்னாலே சீரியஸாக தான் இருக்கணுமா அப்படின்லாம் கேட்டாங்க. அப்புறம் தான் நாங்கள் குள்ளநரி செஞ்சோம். குள்ளநரி என்னென்னா ஒரு ஃபன் ஃபீல்ட் ரா என்டர்டெய்னிங் ராபரி. ஸோ ஒரு 6 கைஸ் ஒரு திருடுறாங்க ஒரு பணத்தை அப்படிங்கிற ஒரு காமெடி செஞ்சோம். நல்ல படைப்புகள் என்று அனைவராலும் பாராட்டப்படும் படைப்புகளை தந்திருக்கும் இயக்குனர் கணேஷ் தமிழ் மேடை நாடகங்களுக்கு பொதுமக்கள் தரும் ஆதரவு குறித்து என்ன நினைக்கிறார்? உண்மையை சொல்லணும்னா மக்கள் ஆதரவு நல்லா இருக்குது, நிறைய இருக்குது. நாங்கள் ஒரு 2015 நம்ம சிங்கப்பூர் 50 முரசு அப்படின்னு ஒரு நாடகம் போட்டோம். கோ சாரங்கபாணி அவரோட கதை என்யூஎஸ்ல போட்டோம். 1500 பேர் வந்தாங்க, நாங்கள் எதிர்பார்க்கல. தொண்டர் படைகளை தோற்றுவித்து தொன்மை தமிழருக்கு தொண்டு செய்வோம். அதற்கு பிள்ளைகளின் வாழ்வில் ஒளியாய் கல்வியை ஏற்றிடல் வேண்டும். அதை கொண்டு நல்லதோர் வாழ்விற்கு நாமே புது நல்வழி வகுத்திடல் வேண்டும். மக்களின் ஆதரவு கலைஞர்களுக்கு மகிழ்ச்சியூட்டுகிறது. அதே வேளையில் அந்த ஆதரவில் தொய்வு ஏற்பட்டு விடுமோ என்ற கவலையும் இருக்கிறது. இப்போ ஒரு படத்துக்கு போய் இப்போ ஒரு 10 கொடுத்து ஒரு படம் பார்க்குறோம். அதே இது வந்து ஒரு பெரிய ஸ்டாரோட படம்னா லான்ச் அன்னைக்கு 25 கொடுத்து ஒரு படம் பார்க்குறோம். அதே 25 கொடுத்து ஒரு நாடகம் பாருங்கள். அப்படி பார்த்தா நான் ஃபுல் டைமாக இல்லை, ஆனால் என்ன மாதிரி நிறைய பேர் ஃபுல் டைமாக பண்ணுறாங்க இல்லையா. அங்கே ஒரு நாடகம் பண்ணுறதுக்கு ஒரு 50 ஒரு 60 பேர் தேவை. 60 பேரோட லைஃப் ஸ்டைல் இது.
நீங்கள் கொடுக்குற 25 வெள்ளினால் அந்த 60 பீப்புள் ஆர் லிவிங், அதை பண்ணுன்னா நல்லாயிருக்கும். ஸோ மக்களோட ஆதரவு நல்லா இருக்குது, ஆனால் கண்டினியூ பண்ணணும். வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றின் வரவுக்கு முன் நாடகங்களுக்கு ஒரே தளமாக விளங்கியது மேடைதான். அந்த ஊடகங்களின் வருகைக்கு பின் மேடை நாடகங்கள் வழக்கொழிந்து போகலாம் என்ற ஐயம் நிலவிய காலமும் உண்டு. ஆனால் அந்த ஊகங்களையெல்லாம் பொய்ப்பித்து இன்று விருட்சமாக வளர்ந்து நிற்கிறது தமிழ் மேடை நாடகத்துறை. அரசாங்கத்தின் ஆதரவும் பொதுமக்களின் ஆதரவும் நீடிக்கும் வரை தமிழ் மேடை நாடகங்கள் இன்னும் பல புதிய உச்சங்களை தொடும் என்றே தோன்றுகிறது. இந்த சிந்தனையுடன் இப்போதைக்கு விடைபெற்றுக் கொள்கிறேன் சித்ரா. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.